ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு பக்தருக்கு விந்தையான குறைபாடுகள், காது கேட்காது, புத்தகம் படிக்கும்படியான பார்வையில்லை, எதிரில் வரும் மனிதர்கள் நிழல் உருவங்களாக தெரிவார்கள். வயதான காலத்தில் அவருக்கு ஒரு தீவிரமான ஆசை ஏற்பட்டது. இராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை புராணங்கள் படித்து கரையேற வேண்டும் என்று ஒரு வெறியே வந்துவிட்டது. ஆனால் புத்தகத்தை படிக்க முடியவில்லையே. பெரியவாளிடம் விண்ணப்பித்து கொண்டார் பக்தர். அந்த சமயத்தில் சில பண்டிதர்களும் அங்கே இருந்தார்கள். பெரியவா அவர்களை பார்த்து, இவரோ புராணங்கள் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறார், கண் பார்வை சரியில்லை, என்ன பண்ணலாம் என்று கேட்டார்கள். ஏற்றுக்கொள்ளும்படியான பதிலை யாராலும் சொல்ல முடியவில்லை. நைமிசாரண்யம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு தெரியுமோ பெரியவா? தெரியும் பக்தர். அங்கே என்ன விசேஷம் பெரியவா? அந்த இடத்திலே தான் ரிஷிகள் எல்லோரும் புராணங்களை கேட்டார்கள் பக்தர். புராணங்கள் எழுதியது யாரு பெரியவா? வியாசர் பக்தர். அவர் புராணங்களை எழுதின இடம் ஒரு ஸ்தலம் இருக்கு, வியாசகஸ்தி பெயர் சொல்லுவா. பண்டிதர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நைமிசாரண்யம் போய் வந்தவர்களுக்கு கூட அந்த இடம் பற்றி ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான செய்தியெல்லாம் பெரியவாளுக்கு எப்படி நினைவிருக்கிறது? பெரியவாள் பக்தரை அருகில் அழைத்தார்கள். குடும்பத்தோட நைமிசாரண்யம் போய் கொஞ்ச நாள் தங்கு, வியாச புராணங்கள் எழுதின இடத்திலே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணு, அப்புறம் உனக்கே எல்லா புராணங்களும் மனசிலே படியும். இந்த மாதிரியெல்லாம் அனுபவ சாத்தியமான வழிகளை சொல்ல பெரியவர்களால் மட்டுமே முடியும். இனிமேல் நைமிசாரண்யம் போகிற அன்பர்கள் வியாசகத்தியை கண்டுபிடித்து 100 நமஸ்காரங்கள் செய்துவிட்டு வரலாம் இல்லையா? மகா பெரியவா அருள்வாக்கு. குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்று உபனிஷதம் கூறுகிறது. காரணம், குழந்தை பருவம் கபடம் இல்லாததோட கடவுளுக்கும் ஒப்பானதாகும். இறைவனை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் உண்டு, அறியாமல் செய்தால் அதற்கும் பலன் உண்டு. பழைய தவறுகளுக்கு பரிகாரம் தேடுவதை விட புதிதாக தவறு ஏதும் செய்யாமல், பாவம் செய்யாமல் வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனிடமும் இறைவன் குடிகொண்டுள்ளார். ஒருவரை வணங்கும் போது இறைவனை வழிபடுவதாக அர்த்தமாகிறது. அன்பு அனைவரிடமும், பொறுமை தப்பு பண்றவங்க கிட்டையும், பொறாமையின்மை நம்மை விட உயர்ந்த இடத்தில் இருக்கிறவங்க கிட்டையும் நமக்கு இருக்கணும். பொருள் சேர்ப்பதிலும் அலங்காரம் செய்வதிலும் தற்காலிக இன்பம் கிடைக்கலாம், ஆனா உள்ளத்துக்கு நிறைவான ஆனந்தம் அன்பு செலுத்துறதுலதான் இருக்கு. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.